வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். லாக்டவுனை ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிச்சிட்டோம். நம்ம கண்டிப்பாக உலகமெல்லாம் இருக்கிற அந்த கொரோனா நம்ம ஊரை விட்டு போகிறதுக்கு, நாட்டை விட்டு போகிறதுக்கு, மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம கண்டிப்பாக இறைவனை வழிபடணும். நம்ம பிள்ளைங்க நீங்களாம் நல்லா இருக்கணும். நான் அதுக்காக நான் திறந்தோறும் நான் வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் நம்ம வந்து இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே போனாலும் இன்னும் கூட நீங்கள் முகக்கவசம் அணிந்துட்டு போங்க, பத்திரமா இருங்க, அப்பப்போ கஷாயம் குடிச்சிக்கோங்க. நம்ம முன்னோர்கள் வந்து கஷாயம் குடிச்சதுனால உங்களுக்கு உடல்நல கேடு எதுவுமே வரல. நம்ம அதை விட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி நோயிலெல்லாம் கஷ்டப்படுறோம். மழை காலம் வேறு வந்துருச்சு, அதனால் நம்ம பத்திரமா இருந்துக்கோங்க. அது மக்களே, திருநெல்வேலி அல்வா, சிவகாசி பட்டாசு, ஊட்டி வரிக்கி, மதுரை மல்லி, இப்படிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அது இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து தூத்துக்குடி ஸ்பெஷல் ரவா லட்டு உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். எல்லார் வீட்லேயும் நீங்கள் செய்வீங்க, இது கொஞ்சம் ஸ்பெஷலு. அது இல்லாமல் ஊர்லேருந்து எங்கள் அண்ணி வந்திருக்கிறாங்க தூத்துக்குடியிலேருந்து, அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டு நான் நின்றுட்டு எங்கள் வீட்டில் நான் செய்ய போகிறேன். அது இல்லாமல் தீபாவளி வந்துருச்சு, கிறிஸ்மஸ் வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது. இப்படி ஒரு ஒரு விழாக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வீட்டுக்கு விருந்தால் வந்தால் கூட நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட்டு, இந்த ஸ்வீட்டு வந்து எளிய முறையில் வீட்டில் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்றதை எங்கள் அண்ணி, தூத்துக்குடி அண்ணியை வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்க்குறீங்களா மக்களே? ஒரு கிலோ ரவைக்கு 65 லட்டு வரும். இப்போ வந்து அந்த ரவா லட்டு செய்வதற்கு தேவையான பொருள்களை பார்க்கலாமா? இல்லை பாருங்கள், நெய் 100 கிராம் எடுத்துக்கலாம். ஒரு கிலோ ரவை, ரோஸ்டட் ரவா, 2 தேங்காய், பெரிய தேங்காய் துருவி வச்சுருப்போம். இந்த முந்திரி பருப்பு ஒரு 4 டீஸ்பூன் வரைக்கும் சின்ன சின்னதாக பொடிச்சு வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், 1 கிலோ சர்க்கரை. இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இந்த பாருங்கள், இவங்க தான் எங்கள் தூத்துக்குடி அண்ணி. இவங்க எல்லா எங்கள் ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் இவங்க கைப்பக்குவமே தனி தான். அதனால தான் இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக செஞ்சு ஆகணும்னு கம்பல் பண்ணுறோம். உங்களுக்கும் அது செஞ்ச மாதிரி இருக்கும்ல. நீங்கள் எப்படி செய்கிறாங்கன்றத எங்கள் அண்ணி செய்வாங்க, ஆனால் அதை உங்களுக்கு விலைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். பார்க்குறீங்களா அண்ணி? இப்போ என்ன செய்ய போகிறீங்க? இப்போ அடுப்பு பற்ற வைக்கணும். அதான் நான் நீ அடுப்பு மட்டும் அடிக்க ஒன்றும் சமைக்கவே முடியாது. நிறைய பேர் இதை மறந்துடுவாங்க. நீ சட்டி மெதுவாக காயுது அண்ணி. வீட்டில் அடிக்கடி இப்படி பண்ணுவீங்களா அண்ணி? ஆமாம் ஆமாம். நூலுக்கெல்லாம் பண்ணுவீங்களா அண்ணி? இது நாங்கள் பண்ணிட்டு தானே ஹார்டாக வரும். இன்னைக்கு உங்ககிட்ட கற்றுக்கிட்டு நாங்கள் எல்லாருக்கும் சொல்ல போகிறோம். யூடியூப் மூலமாக எல்லோரும் கற்றுக்குவாங்கல்ல. இப்போ நெய் ஊற்றிக்கிங்களா அண்ணி? நெய் இப்போ உருகுது பாருங்கள். நெய் மெதுவாக இழந்து அப்புறம் என்ன பண்ணுங்க அண்ணி? அடுத்தது முந்திரி பருப்பு போடுங்க. இப்போ வறுத்து போகிறீங்களா அண்ணி? ஆமாம். நெய் நல்லா வாசனையாக வந்துச்சு. நல்லா காய்ஞ்ச உடனே முந்திரி பருப்பு போட்டு வறுக்கிறாங்க. இப்பயே நல்ல வாசனை. அப்புறம் என்ன பண்ண போறீங்க நீ? ரவையை நம்ம போட்டோம். இப்பயே போட்டுருவீங்களா? ரவையிலே போட்டோம். போட்டு வறுத்து போறீங்களா நீ? ஆமாம். சிம்பிள் மெத்தட்டா நீ? நான் கூட பெருசாக ரவா லட்டுன்றது ரொம்ப கிடைச்சிருக்கேன். சீக்கிரம் முடிச்சிடலாம். சந்தன கலரில் வருது அண்ணி. அடிப்பிடிக்காமல் சிம்பிளை வச்சு ஒரு 2-3 நிமிஷம் அதை ரவை வரணும். அப்புறம் நீ அது வரவு தேங்காய். சரி, சிறிய வச்ச தேங்காவை அப்படியே வறுக்கக்கூடாதுல்ல, அப்படியே போட்டிருக்கோம். இப்பயே நல்ல வாசனை வந்துச்சு அண்ணி. கலரும் மாறிக்கிட்டு வருது பார்த்தீங்களா? சிம்பிளை வச்சே செய்யணும். ரொம்ப வச்சேன். இல்லாமல் முறுக்கு செய்யலாம் ஈஸியாக. அப்புறம் அதிரசம் செய்யலாம். வீட்லேயே இது வறுமை செஞ்சிடலாம். வீட்லேயே கடையில் வாங்காம அது ரொம்ப ரொம்ப வரும் இல்லையா? ஆமாம். ஆமாம், கொஞ்சம் அதில் கா பேசி போட்டாலும் வீட்டுக்கு நல்ல ஒரு வடிகட்டி பிள்ளைங்க செஞ்சுக்கலாம். வீட்டில் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் மவையை வச்சுருந்தா முறுக்கு செஞ்சுக்கிடலாம். இது ஈஸியாக உள்ள வேலை. பிள்ளைங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க.
எல்லாரும் ஆச்சே சாப்பிடுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு உடம்புக்கு நல்லது இல்லை. இப்போ இப்போ இருக்கிற காலத்துக்கு பிள்ளைக்கு வெளியே எங்கேயுமே போட நீட்டாக சுத்தமாகவும் இருந்துடும். சரியா சொன்னீங்க. இவ்வளோ ரொம்ப நேரம் 10 நிமிஷம் கிட்ட மாட்டேன். ஒரு 3 நிமிஷம் ஒரு தட்டு தொட்டு பார்த்தா சூடு லேசாக சூடு தெரியும். இந்த பாருங்கள் லைட்டாக சூடாகிருக்கு. மேலே அப்போ தான் உங்களுக்கு கை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருந்துட்டாங்க. ஆமாம், இது இப்போ பக்கத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ளே என்ன செய்ய போகிறோம்? பத்திரி வச்சா தேங்காய் தூக்கி போட போகிறோம். அடுத்து தேங்காய் போடுவீங்களா? மற்ற தேங்காய் இவ்வளோ போட்டுறோம். ரெண்டு தேங்காய் தூள் ரெண்டு தர போட்டு. ஆமாம், அது கூட மிதமான சிம்மில் வச்சுக்கிட்டே என்ன செய்யணும், தேங்காயும் இந்த ரவையும் சேர்த்து ஒன்று போல் ஒரு 3 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்பயே சாப்பிடும் போல் இருக்குது தண்ணி எனக்கு. இது எவ்வளோ நாளைக்கு இதை வச்சு சாப்பிடலாம்? நீ இதை வெளியில் வச்சுருந்தா இப்போ 2 நாள் வச்சுக்கிடலாம். வெளியில் வச்சுருந்தா 2 நாள் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள தூக்கி வச்சுட்டோன்னா ஒரு 10 நாளைக்கு நல்லா கொண்டு நாள் அண்ணா தேவைக்கு நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா 10 நாள் வரைக்கும் கொண்டு பண்ணாது. கொண்டு பண்ணாது. ஆமாம், நல்லா அது பாட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் அப்பப்போ இந்த ஈஸியாக தானே இருக்குது. அது ஒரு வாரத்துக்கு செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலே டெய்லி ஒரு நம்ம சாயங்காலம் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்க ஏற்ற மாதிரி ஒரு 4 உருண்டை எடுத்து வெளியே வச்சுக்கிட வேண்டிய விருந்தால் வந்தால் கூட அவங்க செஞ்சு அசத்திடலாம். ஆமாம், நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக ஒரு இது மாதிரி இருக்கும். ஈஸியாக அவ்வளோ வாயில் போட்டாலே கரைஞ்சிடும் போது. நீ ஈஸியாக அவ்வளோ வளர்க்க மாட்டேன். அதுதான் முக்கியம், ஈஸியாக வேலை டக்குன்னு செஞ்சிடலாம். ஆமாம், என்ன வந்து இந்த தேங்காய் திருவிழா ஒரு 10 நிமிஷத்தில் என்ன செய்ய ரவை லட்டு மிக்சியில் எல்லாம் செய்யக்கூடாது. மிக்சியில் திருவிழா ஒரு மாதிரி டேஸ்ட். அதனால தான் நம்ம பாட்டி மருந்து எல்லாருமே அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் தேங்காய் துருவி இருக்கும். இப்போ டக்குன்னு நம்ம ஏதாச்சுன்னா டக்குன்னு மிக்சியில் போட்டுறோம், அது ருசி இருக்காது இல்லைன்னு. அதாவது அந்தந்த முறைப்படி பக்குவமாக செஞ்சால் டேஸ்ட்டே தண்ணி தான். எப்படி கற்றுக்கிட்டீங்க? நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறீங்க. நீ எப்படி கற்றுக்கிட்டீங்க? இல்லை, எங்கள் அம்மா மூலமாக சொல்லி தந்தது. வீட்டில் கடையிலே வாங்காதபடி சின்ன நீ நந்தது. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம். கடையில் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாததுக்கு என்னென்னமோ கலக்குறாங்க. அதனால தான் நம்மளுக்கு உடம்பு கெட்டு போகுது. நிறைய பாருங்கள் கேன்சர் வருது. நம்ம வீட்டிலே நம்ம கொஞ்சம் கஷ்டப்படாமல் இது செஞ்சு கொடுத்துட்டா பிள்ளைங்களுக்கும் சந்தோஷம், நம்மளுக்கும். அவங்க கடையில் 10 வாங்கினா ரொம்ப செலவாகும். இது 10க்கு ஒரு 30-40 உடம்பு இருக்குது. இது அவங்க சொன்ன மாதிரி 65 வருஷம் இல்லைங்கள, அது போதுங்க. உடம்புக்கும் நல்லது, ஆரோக்கியமாக இருக்கணும். சுத்தமாகவும் நம்ம செய்து பாருங்க. நம்ம கண்ணுக்கு எதிர்க்க இந்த பக்கம் வந்துட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோம்? சீனி போட போகிறோம். என்ன ஒன்றுனா கலந்து வரணும். நல்லா ஒன்று போகல பிடிக்காத அளவுக்கு என்ன செய்யணும்? கடையை விட்டுல அடியும் பிடிச்சிடக்கூடாது. அதனால சிம்மிலே வச்சு பண்ணுவாங்க. ஆமாம், பண்ணும்போது கொஞ்சம் கை வலிச்சாலும் நீ சாப்பிடும்போது அந்த வலியெல்லாம் மறந்து போயிடுமோ? ஆமாம், ஈஸியாக தான் இருக்கும். அப்படி ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. அடி பிடிக்காமல் இளஞ்சி விட்டில் கிண்டிருந்ததுனால எல்லாம் ஒன்றும் அழகாக கலந்து வந்துடுச்சு. இந்த இதை பிடிச்சா 65 லட்டு வரும். இது சின்ன லட்டாக பிடிச்சா 70 கிலோ வரும். நம்ம தேவை கொஞ்சம் தான் தேவை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். 1/2 கிலோ ரவை, 1/2 கிலோ சர்க்கரை, 2 டீஸ்பூனு 50 கிராம் நெய் அப்படி போட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க.
நம்ம வீட்டிலே நம்ம கையால் செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு குடும்பத்தை கொடுக்குறது அதே ஒரு தனி சந்தோஷம் தானுங்க. இந்த பாருங்க இப்படியே பிடிச்சா கொஞ்சம் உதிரியாக வரும்ன்றதுனால நாங்கள் தேங்காய் உடைக்கும் போது இருக்கிற அந்த தேங்காய் தண்ணியை போட்டுக்கலாம். அந்த கொஞ்சம் பிடிச்சி வரும், சூடு ஆறும்னா அளவு தான் உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கலாம். உடனே சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் பால் கூட ஊற்றிக்கலாம், ஆறுல பால் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ அதை ஊற்றிக்கலாம். முடிஞ்சிச்சு, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க வேண்டிய வேலை தான். இப்போ நாங்கள் உருண்டை பிடிக்க போகிறோம். அண்ணி, இது அடுப்புலேருந்து இறக்கணுன்னே பிடிச்சிடலாமா, கொஞ்சம் ஆற வைக்கணுமா? இல்லை இல்லை, இது இறக்கணோட மிதமலைச்சி விடாத இருக்கும். ஓ, அப்போ தான் உருண்டை கரெக்டாக வரும். இந்த பாருங்க, பாருங்க, பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி வந்தோம்னா நம்ம சேப்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ஆரம் வந்து நம்ம கடை கை பிடிக்கிறது இளைஞ்சி விடாதான் இருக்கும். இந்த நம்ம தேவையான அளவுக்கு இப்படி பிடிச்சா போதும். ஓ, சூப்பர் அண்ணி. வாவ், சூப்பர் அண்ணி, தேங்க்யூ அண்ணி. இந்த பாருங்க மக்களே, ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 70 லட்டு வந்திருக்குது. நீங்களே இதே மாதிரி வீட்டில் செஞ்சு அசத்துங்க, சந்தோஷப்படுவாங்க, குடும்பத்தில் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.